உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் வார நாட்களில் இரவு 10 மணிக்கு நோயாளிகள் முதியவர்களுக்காக நவீன முறையில் வீல் சேரை உருவாக்கியுள்ளது ஜப்பானிய நிறுவனம் ஒன்று. இது மற்றவர்களின் உதவியின்றி செல்லும் வகையில் தானியங்கி வசதி கொண்டதாம். அரிய வகை நோய் காரணமாக மிகப்பெரிய கைகளோடு வாழ்ந்து வருகிறார் தாய்லாந்து பெண் ஒருவர். இவருடைய கை 9.5 கிலோ என்பதால் இவரால் எந்த வேலையையும் செய்ய முடிவதில்லை. இதனால் 20 வயது வரை வீட்டிலேயே அடைப்பட்டு கிடந்த இவர் பெற்றோரை பார்த்துக் கொள்வதற்காக வெளியுலகுக்கு வந்து இப்போது வேலை செய்கிறார். ஆண்ட்ராய்டு கைபேசிகளில் உருவாக்கப்பட்டுள்ள கூகுள் பிளே ஸ்டோர் அப்ளிகேஷன் தரவிறக்கத்தில் சாதனை படைத்துள்ளது. இதுவரை 1 பில்லியன் தடவைகள் இந்த அப்ளிகேஷன் தரவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதிகம் தற்கொலை செய்து கொள்பவர்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு 4வது இடம். உலகம் சுற்றும் வர்ணம். 2014ஆம் ஆண்டுக்கான இலங்கை கிரிக்கெட் விருது வழங்கும் விழா நேற்று இடம்பெற்றது. இதில் அதிசிறந்த வீரருக்கான விருதை இலங்கை அணி தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் பெற்றுக் கொண்டார். மக்கள் அபிமான விருதை குமார் சங்கக்கார பெற்றுக் கொண்டார். சங்கக்கார இந்த விருதை பெற்றுக் கொள்ளும் 3வது சந்தர்ப்பம் இதுவாகும். மேத்யூஸ் சங்கக்கார ஆகிய இருவரும் அதிசிறந்த துடுப்பாட்ட வீரர்களுக்கான விருதையும் பெற்றுக் கொண்டனர். லசித் மலிங்க ஒருநாள் மற்றும் டெஸ்ட் துடுப்பாட்ட வீரருக்கான விருதை பெற்றுக் கொண்டார். சர்வதேச டெஸ்டில் அதிசிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதை ரங்கன ஹேரத் பெற்றார். சர்வதேச 20 போட்டிகளில் சிறந்த சகலத்துறை வீரர்களுக்கான விருதை திசர பெரிரா மற்றும் குசல் ஜனித் பெரிரா ஆகியோர் வென்றெடுத்தனர். வளர்ந்து வரும் கிரிக்கெட் வீரருக்கான விருதை நிரோஷன் திக்வெல்ல பெற்றுக் கொண்டார். உலகம் சுற்றும் வர்ணம். அகமதின் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் திரைப்படத்துக்கு இதய முரளி என பெயரிடப்பட்டுள்ளது. ஹன்சிகா, தம்பி ராமையா ஆகியோர் இந்த படத்தில் நடிக்கின்றார்கள். அனிருத் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கன்னடத்தில் வெளியான பிளாக்பஸ்டர் திரைப்படம் லூசியாவின் தமிழ் ரீமேக் எனக்குள் ஒருவன். இந்த படத்தில் சித்தார்த், தீபா, சனிதி ஆகியோர் நடிக்கின்றார்கள். இந்த படத்தின் இசை செப்டம்பர் 8 வெளிவருகின்றதாம். சந்தோஷ் நாராயணன் இந்த திரைப்படத்துக்கு இசையமைக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய உலகம் சுற்றும் வர்ணம் தொகுப்பு நிறைவடைகின்றது. உலகம் சுற்றும் வர்ணத்தின் ஒலிப்பதிவை வர்ணம் எஃப்எம்மின் பேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களில் நீங்கள் கேட்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நான் கிருஷ்ணி. உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் எஃப்எம் வார நாட்களில் இரவு 10 மணிக்கு